காஞ்சிபுரத்தோட கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்டோட கட் ஆஃப். அது எதோட கட் ஆஃப்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட கட் ஆஃபுங்க. போன வருஷம் போன வருஷம் லாஸ்ட் டைம் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட கட் ஆஃப், அதாவது காஞ்சிபுரத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோக்கு எடுத்தாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜிடி பார்த்தீங்கன்னா 44, அதாவது ஜென்ரலில் 44 மார்க் எடுத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஜிடியில் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 43, ஜிடியில் உமன் பார்த்தீங்கன்னா 41 மார்க்கு. அதே ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 40, அதே ஜிடியில் உமன் விடோ பார்த்தீங்கன்னா 21 மார்க் எடுத்திருந்தாவே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க. சரி ஓகே, இப்போ ஜென்ரல்லே பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வந்து இருக்குது. சரி ஓகே, அடுத்தது பிஎஸ்சிக்கு பார்க்கலாம். பிஎஸ்சிக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா எவ்வளோ கட் ஆஃப், அதாவது எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா உள்ளே போன டைம் வந்து வேலைக்குள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிசியில் பார்த்தீங்கன்னா 38 மார்க்கு, அதே பிசியில் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 36 மார்க் எடுத்திருந்தாவே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிசியில் பார்த்தீங்கன்னா உமன் கேரக்டர் 33, இதில் பாருங்கள் பிசிலே பாருங்கள் அந்த குரூப் 2 ப்ரியாரிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ரொம்ப கம்மி, 20 மார்க்கு, 29, 28, 30, 33, ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. சரி ஓகே, பிசியில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பார்க்கலாம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் போன டைம் வந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 39 மார்க்கு, எம்பிசியில் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 38 மார்க்கு, அதே எம்பிசியில் 35 மார்க்கு, ப்ரியாரிட்டி குரூப் 2னு சொல்லிட்டு அவங்க வெறும் 17 மார்க்கு, எம்பிசியில் டிசின்னு சொல்லிட்டு 29 மார்க்கு, எம்பிசியில் டிசியில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ அது உமன் பார்த்திங்கன்னா 22 மார்க்கு, எம்பிசியில் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 23. பாருங்கள் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா போனோம் 50 வெறும் 35, 17, 29, 22, 23 எல்லாமே இருக்குது. சரி ஓகே, அடுத்தது எஸ்சிஏ, அதுக்கப்புறம் எஸ்சி இதை போய் பார்க்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்னா 20 மார்க் எடுத்தாவே பார்த்தீங்கன்னா போன டைம் காஞ்சிபுரத்தில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க், அதாவது 10 மார்க் ரொம்ப கம்மி. அதே எஸ்சியில் தமிழ் வழியில் அதாவது பிஎஸ்டிஎம்மில் படிச்சிருந்தா வெறும் 39 மார்க்கு, எஸ்சி உமானுக்கு பார்த்தீங்கன்னா 37 மார்க்குங்க. ஓகேங்களா, ரொம்ப காஞ்சிபுரத்தில் போன டைம் கம்மி மார்க் எடுத்திருந்தாவே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்படி காஞ்சிபுரத்தில் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா போன டைம் கம்மியாக இருக்குது, இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் கம்மியாகலாம், என்ன அதை என்னான்ட்டு ரிசல்ட்டு வெளியில் விடும்போது, கட் ஆஃப் வந்து வெளியில் விடும்போது தான் தெரியும். ஸோ ஓகே, இருந்தாலும் நம்ம இந்த டைம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ற நம்ம அது கட் ஆஃப் வெளியிடும்போது நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்து, ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு, சேலம் மற்றும் சிவகங்கை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கும் உங்கள் மாவட்டத்துக்கு ஏதாவது கட் ஆஃப் வேணும்னு சொன்னிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே பாய், மீண்டும் நாம் இது போகிற அடுத்த வீடியோக்கு சந்திக்கலாம். ஸோ ஓகே பாய்ங்க.